ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள். நீ வேண்டியது நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த ஒன்றை, மேலான ஒன்றை சாயி பாபா உனக்கு தரப்போகிறார் என்று அர்த்தம். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் பாபா அந்த வெற்றி தீபத்தை கட்டாயம் ஏற்றி வைப்பார். பாபா சொல்கிறார், எல்லா சிக்கல்களிலிருந்தும் உன்னை விடுவிப்பேன். ஒரு பக்கம் விதியும் மறுபக்கம் கரும வினையும் உன்னை ஆட்டி வைத்து கொண்டு இருக்கிறது. இவைகளில் இருந்து யாரும் தப்ப முடியாது. ஆனால் நீ என் பார்வையின் பக்கம் திரும்பினால் உன் கெடு பலன்களை குறைப்பேன். உன்னை எல்லா சிக்கல்களில் இருந்தும் காப்பேன். உன்னை விட்டு நான் எப்போதும் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. என் செல்ல குழந்தையான உனக்கு நான் எப்போதும் துணையிருப்பேன். உன்னை அன்போடு அரவணைத்து ஆசீர்வதிப்பேன். எனவே துக்கம் என்கின்ற அந்த குப்பைகளை மூட்டை கட்டி தூரப்போடு, என் பாதங்களை பற்றிக்கொள். உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் நான் எப்போதும் அக்கறை இல்லாதவனாக இருக்க மாட்டேன். நாளை நல்லவர் ஒருவர் உன் வீட்டிற்கு வருவார், உனக்கு வேண்டியதை கொடுப்பார். என் வார்த்தைகளை நம்பு. உன்னிடம் உள்ள அந்த இரக்க குணம், பிறர் கஷ்டத்தை கண்டு சகியாத உன் நல்ல மனம், நீதி நேர்மையை பின்பற்றி நடக்கும் உன் மேலான குணம் எல்லாமே எனக்கு பிடித்தவை. அவ்வாறே நீ என்றென்றும் உன் வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கான என் ஆசீர்வாதம் கட்டாயம். நல்ல ஒரு பரிசாக உனக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை நான் கொடுப்பேன். உன் நொடியில்லாமல் உன்னை குடும்பத்தோடு வாழ வைப்பேன். இது என் வாக்குறுதி. எனவேதான் சாயி பாபா இருக்க. பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.